வணக்கம் டான் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படா வண்ணம் தேர்தல் கடமையில் ஈடுபடுமாறு யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் விதிமுறை மீறல்களை தடுப்பதோடு மீண்டும் யாழில் கொரோனா தொற்று ஏற்படா வண்ணம் தேர்தல் கடமையில் ஈடுபடுங்கள் என யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். எதிர்வரும் 5ஆம் திகதி இடம்பெறவுள்ள பொது தேர்தல் கடமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். தேர்தல் கடமையில் ஈடுபடவுள்ள போலீசாருக்கு தேர்தல் கடமை குறித்து விளக்கமளிக்கும் கூட்டம் யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்தார். போலீசாராகிய நாங்கள் முக்கியமான கடமையினை முன்னெடுக்கவுள்ளோம். அதிலும் இம்முறை எமக்கு முன்னுள்ள பெரிய சவால் கோவிட் 19 வைரஸ். வழமையாக போலீசார் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தேர்தல் வன்முறைகளை தடுப்பதற்கு தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எனினும் இம்முறை தேர்தலில் 2 விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். அதாவது வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் தொடர்பிலும் அதேபோல மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படாவண்ணம் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எம்மிடம் உள்ளது. வாக்களிப்பு நிலையங்களில் கடமையில் உள்ள போலீசார் 3 விடயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாக்காளர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். கைகள் கழுவி வாக்களிப்பு நிலையத்திற்குள் செல்ல வேண்டும். அத்தோடு சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இம்முறை தேர்தலில் நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பணிகள் பூர்த்தியடைந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் தெரிவித்தார். இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு வாக்காளர்களின் எண்ணிக்கை 78,360, 136 வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 133 கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த வாக்காளர்கள் 146 நிலையங்களுக்கு 5ஆம் தேதி வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அதற்கான நாடுபூராக இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸை பரவலை தடுப்பதற்காக இன்று அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு எமது உள்ளூராட்சி நிறுவனங்களினூடாக தொற்று நீக்குகள் அடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எமது வாக்கெண்ணு நிலையமாக தெரிவு செய்யப்பட்ட முள்ளியவளை நித்யானந்த பாடசாலையிலிருந்து பலட் பாக்ஸ், அதாவது வாக்குப்பெட்டிகள் எல்லாம் அந்தந்த இடங்களுக்கு காலையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் அனுப்பி வைப்பதற்கான, அதாவது சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தினூடாக அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலையில் 136 வாக்களிப்பு நிலையங்களும் தயார் நிலையில் இருக்கின்றது. பொலன்னறுவையில் 90 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவருடன் தொடர்பு பேணிய 19 குடும்பங்களைச் சேர்ந்த 90 பேர் பொலன்னறுவையில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பொலனறுவ லங்காபுர பகுதியில் உள்ள ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருடன் தொடர்பு பேணிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோர் அவர்களது வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை லங்காபுர பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட சிவில் பாதுகாப்பு படையினரின் மனைவி மற்றும் மகள் தற்போது பொலன்னறுவை பொது வைத்தியசாலையில் உள்ள கொரோனா வைரஸ் தொற்று சந்தேக நபர்களின் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார மருத்துவ அலுவலர் டாக்டர் சஞ்சியா சேனவரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள தரம் 11, 12 மற்றும் 13ஆம் தர மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டன.
எனினும் ஏனைய தரங்களுக்கான கல்வி நடவடிக்கை ஆகஸ்ட் 10ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் போது சுகாதார வழிகாட்டுதல்களை அவசியமாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி அமைச்சு அனைத்து அதிகாரிகளுக்கும் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை ராஜாங்கரை மற்றும் வெளிக்கந்த கல்வி வலயங்களுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு முன்னர் திறக்கப்படாது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. வவுனியா வெளிவட்ட வீதியில் அமைந்துள்ள குடிவரவு திணைக்களத்திற்கு அருகில் பகல் நேர பராமரிப்புடன் கூடிய முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் மத வழிபாடுகளின் பின்னர் நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட வவுனியா மாவட்ட அரச அதிபர் சமன் பந்துலசேன அடிக்கல்லை நாட்டி வைத்தார். குறித்த செயற்றிட்டமானது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழ் 8 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலும் வவுனியா மாவட்ட செயலகத்தின் பங்களிப்புடனும் அமைக்கப்பட உள்ளது. 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் இங்கு அனுமதிக்கப்பட உள்ளதுடன் மாவட்ட செயலகத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் நிர்வாகத்தினரால் அதன் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நிகழ்வில் மாவட்ட செயலகத்தின் கணக்காளர் பால்ராஜ், திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி வில்வராஜா, பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் சபாலிங்கம், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கிருபாசுதன், பிரதேச செயலாளர் கமலதாசன், சிறுவர் நன்னடத்தை பிரிவு உத்தியோகத்தர் ஜே கெனடி, அபிவிருத்தி உத்தியோகத்தர் சானா சுபாசினி, மத குருமார்கள் கலந்து கொண்டனர். மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 319 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேல் மாகாணத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 319 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கை இன்று அதிகாலை 5 மணி வரை இடம்பெற்றுள்ளது. குறித்த சுற்றிவளைப்பில் அதிகளவானோர் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதாள குழு முக்கியஸ்தரான அங்குட லொக்காவுக்கு உதவிய இலங்கை பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட இலங்கையின் பிரபல பாதாள உலக குழு தலைவர் அங்குட லொக்கா என்று அழைக்கப்படும் மத்துமகே லசந்த சந்தனவுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டின் கீழ் இலங்கை பெண் ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த 3 இந்தியாவின் கோயம்புத்தூர் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் அங்குட லொக்கா கோயம்புத்தூரில் உயிரிழந்திருந்த நிலையில் அவரின் உடலம் மதுரையில் தகனம் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் மரணமடைந்துள்ளதை அறிந்து கொண்ட போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது அங்குட லொக்காவுக்கு கோயம்புத்தூரில் தங்கியிருப்பதற்காக போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டில் குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை பெண்ணான கொழும்பை சேர்ந்த 27 வயதினையுடைய பெண்ணொருவரும் மதுரையைச் சேர்ந்த 32 வயதுடைய ஆண் மற்றும் மதுரையைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அங்குட லொக்கா இந்தியாவில் பிரதீப் சிங் என்ற பெயரில் தங்கியிருந்துள்ளார். அவருக்கு இந்திய குடிமகனுக்குரிய ஆதார் அட்டையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜூலை 3ஆம் தேதியன்று அங்குட லோக்காவுக்கு நெஞ்சுவலி என்று தெரிவித்து கோயம்புத்தூரின் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். பின்னர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள மதுரையைச் சேர்ந்த பெண் போலீசாரின் உதவியுடன் பிரேத பரிசோதனை மற்றும் சட்ட விடயங்களை முடித்து அங்குட லோக்காவின் உடலை மதுரைக்கு கொண்டு சென்று அங்கு தகனம் செய்ய உதவியுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய அங்குட லொக்காவின் மரணம் குறித்த காரணத்தை அறிந்து கொள்ள அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையை எதிர்பார்த்திருப்பதாக கோயம்புத்தூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அங்குட லொக்கா அவருடன் இருந்த பெண்ணால் விஷம் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று முதல் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இன்று முதல் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் எனவும், இன்று முதல் தேர்தல் கடமைகள் முடியும் வரை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சோதனை சாவடிகள் நாடு முழுவதும் இருக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2020 பொது தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்துள்ளன. 2020 பொது தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் தொடர்பான கூட்டங்களை நடத்துதல், வீடு வீடாக செல்லுதல், துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல், விளம்பர பலகைகளை காண்பித்தல், சுவரொட்டிகளை காண்பித்தல், தேர்தல் குறித்து விளம்பரம் செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அனைத்திற்கும் இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ள அமைதி காலத்தில் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபடாது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவித்தலை மீறும் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், வேட்பாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் நாளை மறுதினம் 5ஆம் திகதி புதன்கிழமை இடம்பெறவுள்ளது. இம்முறை தேர்தலில் 1,62,63,885 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். 2019 வாக்காளர் பட்டியலுக்கு அமையவே இம்முறை தேர்தல் நடைபெறவுள்ளதாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கார்ட்போர்ட் மட்டையிலான வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. நாட்டில் இதுவரை காலமும் நடைபெற்ற தேர்தல்களில் மரப்பலகையிலான வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கார்ட்போர்ட் மட்டையிலான வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ட்போர்ட் மட்டைகளை கொண்ட வாக்குப்பெட்டிகள் கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரியில் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களால் தயார் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தயார் செய்யப்பட்ட பெட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தபாலகங்களில் தேங்கியுள்ள வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 450,000 வாக்குச்சீட்டுகள் தபாலகங்களில் தேங்கியுள்ளன. புதன்கிழமை மாலை 5 மணி வரையில் இவற்றை பெற்று மக்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேங்கியுள்ள வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எது எப்படி இருப்பினும் புதன்கிழமைக்கு முன்னதாக இந்த வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் போது குடியிருப்பாளர்கள் வீட்டில் இல்லாமை, குடியிருப்பாளர்கள் முகவரிகளை மாற்றியம் ஆகிய காரணங்களினாலேயே வாக்காளர் அட்டைகள் தேங்கியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். மாதிரி வாக்குச்சீட்டுகளை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் மாதிரி வாக்குச்சீட்டுகளை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஒருவர் உள்ளிட்ட 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பில் தெரிய வருகையில், புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் மாதிரி வாக்குச்சீட்டுடன் கட்சி ஆதரவாளர்கள் நடமாடுவதாக தேர்தல் திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் அடிப்படையில் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் இம்முறை தேர்தலில் போட்டியிடும் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஒருவரும் சில கட்சியின் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் அமைப்பு பேரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அரசியலமைப்பு பேரவைக் கூட்டம் அதன் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இன்றைய கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மனிதுரிமைகள் ஆணைக்குழு மற்றும் அரசு சேவை ஆணைக்குழு ஆகியவற்றில் காணப்படும் வெற்றிடங்கள் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அரசியலமைப்பு பேரவையின் செயலாளரும் பாராளுமன்ற செயலாளர் நாயகமுமான தமிக திசநாயக்க தெரிவித்தார். இதேவேளை நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு, கணக்காய்வு சேவை ஆணைக்குழு மற்றும் தேசிய கொள்வனவு ஆணைக்குழு ஆகியவற்றால் முன்வைக்கப்பட்டுள்ள காலாண்டு முன்னேற்ற அறிக்கைகள் இதன்போது மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாகவும் தமிக திசநாயக்க தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் சிலர் நேற்றைய தினம் புதிதாக இனங்காணப்பட்டதை அடுத்து
கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2,723 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸால் பீடிக்கப்பட்டிருந்த மேலும் 75 பேர் நேற்றைய தினம் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,514 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் 299 நோயாளர்கள் நாட்டில் உள்ள பல வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்க நடவடிக்கையால் துறைமுக அதிகார சபைக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக பணியாளர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கையால் துறைமுக அதிகார சபைக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையின் உபத்தலைவர் WS வீரமன் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக நாளாந்தம் துறைமுகத்துக்கு 120 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக குறித்த வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் வேறு தாமத கட்டணங்களை செலுத்துதல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் போது மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய அனைத்து அசௌகரியங்களையும் நீக்கி அத்தனை நஷ்டங்களையும் துறைமுக அதிகார சபை எதிர்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிவநாதன் கிஷோர் செஞ்சிலுவை சங்கம் மீது சுமத்தும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் ஆண்டன் புனிதநாயகம் தெரிவித்துள்ளார். செஞ்சிலுவை சங்கம் மீது குற்றம் சுமத்தும் சிவநாதன் கிஷோர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஆராய்வதாக செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் ஆண்டன் புனிதநாயகம் தெரிவித்துள்ளார். செஞ்சிலுவை சங்கத்தின் வவுனியா கிளையின் முன்னாள் தலைவரான சிவநாதன் கிஷோர் அண்மையில் தெரிவித்த கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக செஞ்சிலுவை சங்கத்தின் வவுனியா கிளையின் நிர்வாகத்தினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னே நாள் இலங்கை செஞ்சிலுவை சங்க தலைவர் சிவநாதன் கிஷோர் அவர்களினால் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் தொடர்பான வவுனியா கிளை தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்று வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செஞ்சிலுவை சங்கம் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த உத்தியோகத்தருடைய பெயரை நன்மதிப்பை கடத்திற்கு எதிராக அவருக்கு எதிராக ஒரு கோரிக்கை கடிதம் மானாஸ்ட வழக்கு தொடர்பான கோரிக்கை கடிதம் மிக விரைவில் அனுப்பப்படும். தான் எஸ்எல் அரசில் இருக்கும்போது எந்த ஊழலும் செய்யவில்லை என்றும் வணங்காமண் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திட்டங்களுக்கு சொந்த வாகனங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் 3 வாகனங்கள் கட்டையில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் செட்டிக்குளம் மக்களுக்கு வந்த பருப்பு எடுத்து வித்ததாகவும் தலைமைச் செயலகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். உண்மையில் இவ்வாறான செயற்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை. செஞ்சிலுவை சங்கம் ஒரு மனிதாபிமான பணியை செய்கிறதை ஒழிய களவெடுப்பதற்காக செஞ்சிலுவை சங்கம் இல்லை. 25 மாவட்டங்களிலும் செஞ்சிலுவை சங்கம் பணிபுரிகின்றது. ஆகவே இந்த செஞ்சிலுவை சங்கத்தின் மேலே விழுந்த சிவநாதன் கிஷோரால் இருந்து சேறு கழுவப்பட்டு புனிதப்படுத்தப்பட வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தில் தோட்டாக்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்தில் சுவர் ஒன்றுக்கு அருகிலிருந்து தோட்டாக்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீர்கொழும்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சிறை அதிகாரியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திற்கு பின்னால் மூங்கில் புதரொன்றில் இருந்து இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த தோட்டாக்களை சிறைச்சாலை வளாகத்தில் விட்டுச் சென்றவர் யார் என்பது தொடர்பில் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் நீர்கொழும்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சப்ரகமுவ மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு வடமேல் மாகாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என அத்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்திலும் பொலன்னறுவை மன்னார் திருகோணமலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பெருவடையில் இருந்து காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரியான கரையோரத்தை அண்டிய பகுதிகளில் உயர் அலைகள் காரணமாக கடல் அலைகள் கரையை அண்டிய நிலப்பகுதிகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கரையோர பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்கள் இவ்விடயம் குறித்து அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
பிரான்ஸ் இங்கிலாந்து நிறுவனங்களிடம் கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. பிரான்ஸ் இங்கிலாந்து நிறுவனங்களிடம் இருந்து கொரோனா தடுப்பூசியில் 10 கோடி அளவுகள் கொள்முதல் செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரசினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது. அமெரிக்காவில் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 48,13,000 மேலாக பதிவாகியுள்ளது. அத்தோடு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 158,000 அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சனோபி, கிளாக்ஸோஸ் மித் கிளைன் ஆகிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்து கொரோனா தடுப்பூசியில் 10 கோடி அளவுகள் கொள்முதல் செய்ய அமெரிக்க அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியா தமிழக ஆளுநருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதன் முடிவு நேற்றைய தினம் வெளியானது. பரிசோதனை முடிவில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளார். தமிழக ஆளுநர் மாளிகையில் சேவையில் இருந்த போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்ததை அடுத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இதேவேளை தமிழக ஆளுநரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைகின்றன. டான் செய்திகள் ஊடாக இணைந்திருங்கள். வணக்கம்.